இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட வாரியாக இருக்கிற பேங்க்ல வந்து, அதாவது எஸ்பிஐ பேங்க்ல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா முழுவதும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா உங்க மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி வந்து எல்லா மாவட்டங்களையும் பாத்தீங்கன்னா வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பா அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல வாய்ப்பு தான். இனி டிகிரி படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 90 வேகன்சி இருக்கு. பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா 10 வேகன்சி இருக்கு. ஓவரால் இந்தியாவில பாத்தீங்கன்னா மொத்தம் 6100 வேகன்சி இருக்கு. அப்ளை பண்றவங்க உடனே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் இருக்கு. இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 4000-40000 வரை நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். அந்த பார்ட் டைம் ஜாப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்டா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், நீங்க பார்ட் டைமா அந்த ஜாப் பண்ணலாம். அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரி வாங்க, இப்ப இந்த வேகன்சியை பார்த்தா ஃபுல் டீடைல் பாத்துருவோம். இதுல பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்க போறோம். ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து 15000 அப்படி மாதிரி கொடுக்குறாங்க. உங்க மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்கும். இந்த ட்ரைனிங் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஒரு ரிக்ரூட்மெண்ட் விடுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்ரூட்மெண்ட் விடுவாங்க. அந்த ரிக்ரூட்மெண்ட்ல இந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க கிளைம் பண்ணலாம். சரி, அவங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் மார்க் கொடுப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பேங்கிங் செக்டர்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளோட இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இதுல போய் நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்ல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குனா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி சொல்லியாச்சு, தமிழ்நாட்டை பொறுத்தவரைய பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 90 வேகன்சி இருக்கு. பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா 10 வேகன்சி இருக்கு. கண்டிப்பா வந்து உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும், தமிழ் தெரிஞ்சா மட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ரூஃப் கேட்பாங்க, 10வது 12வது, இல்லைன்னா நீங்க தனியா வந்து தமிழ் படிச்சிருக்கிறதுக்கு உண்டான சர்டிபிகேட் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும். இதுக்கு நீங்க மார்க் ஷீட் கூட நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். 10வது 12வது உங்களுடைய மார்க் ஷீட்ல பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்துல நீங்க படிச்சதுக்கு உண்டான டீடைல்ஸ் நீங்க காமிச்சிங்க அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற வேற ஸ்டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒரு ஆள் அப்ளை பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து மாவட்ட வாரியாக வந்து வேகன்சி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 90 வேகன்சி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்கன்னா அதுல வந்து காஞ்சிபுரத்துல 3 வேகன்சி இருக்கு, திருவண்ணாமலையில 2 வேகன்சி இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எத்தனை வேகன்சி இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நீங்க நோட்டிபிகேஷன்ல செக் பண்ணுங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில 8 வேகன்சி இருக்கு, காரைக்கால 2 வேகன்சி இருக்கு. பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறது தெரியும், அதனால பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் 20 வயசுல இருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 31/10/2020 இந்த டேட்டுக்குள்ள இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா எப்பவுமே போல அப்பர் ஏஜ் லிமிட் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன இருக்கோ அதே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 வருஷம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன டிகிரி வேணா நீங்க படிச்சிருக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா 31/10/2020 நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டைஃபண்டா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து 15000 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா 1 இயர் வரை வந்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ரெண்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தமிழ் தான் இருக்க போது, அதெல்லாம் வந்து அது ஈஸியா வந்து நீங்க பாஸ் பண்ணிடலாம். பட் நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ரிட்டன் எக்ஸாம்ல என்னென்ன டாபிக்ல இருந்து கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா 4 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. 4 செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா 25-25 questions கேக்குறாங்க. ஒரு க்வெஸ்டனுக்கு 1 mark சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 1/4 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 100 questions கேக்குறாங்க. ஒவ்வொரு டாபிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி டியூரேஷன் ஒதுக்கிருக்காங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. என்னென்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஆர் ஃபினான்சியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் அபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி இந்த டாபிக்ல இருந்து தான் க்வெஸ்டன் கேக்குறாங்க. க்வெஸ்டன் பாத்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதையும் பாத்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்க இங்கிலீஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையும் வந்து பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து எக்ஸாம் சிட்டி எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம். ஆகஸ்ட் மாசத்துல எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையே பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த இடங்களில் பாத்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை பாண்டிச்சேரியில் மட்டும்தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து எந்தெந்த சிட்டிஸ்ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க, அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்க கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. நீங்க 10வது 12வது மார்க் ஷீட் வச்சு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல் லிஸ்ட் அப்படிங்கிற விடுவாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விடுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எம்ப்ளாயி கிடையாது. நீங்கள் எம்ப்ளாயாக போகணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஜூனியர் அசோசியேட் அந்த மாதிரி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் இந்த சர்டிஃபிகேட் வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் ஃபீஸாக வந்து 300 பே பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள் இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா பே பண்ண தேவையில்ல. அப்ளை பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தகவல் வேணும்னா ஏதாவது கமெண்ட்ல கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து சரியாக வந்து பார்க்க முடியல, தெளிவாக இல்லை அப்படின்னா வந்து உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே அவங்க சொல்லியிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தான் பாய்.